கோதாவரி காவிரி ஆறுகளை இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசு ஆந்திரா தெலுங்கானா மாநில அரசுகளுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து நேற்று மாலை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் துறையூர் பெரம்பலூர் மாநில நெடுஞ்சாலை 1148 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகலப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். பெரம்பலூர் நகராட்சிக்கு தனியாக கொள்ளிடம் ஆற்றிலிருந்து 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்தில் நடப்பாண்டு 6000 பேருக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 100% நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினாா்.